என்னை இப்பொழுது வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இன்டர்நெட் மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இவங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேங்க. அவர் முன்னூத்தி சொல்ல கூட நினச்சேன், அதெல்லாம் மறந்துட்டான் ஜனங்க. அந்த மேடையில் பேசுறீங்களே அது மாதிரி பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூடியூப் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதனால தான் இதை பார்க்கும்போது இந்த யூடியூப் செக்கர்ஸ் யூடியூப் சேனல் போட்டு அதனால பெரிய வளர்ச்சியாகும் இந்த அரளிக்குளம். அப்படி சொல்வதில் சுப்ராஜ் அவர்கள் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் வரணும்னு அவர் அடம்பிடிச்சு சொன்னார். நான் இது மாதிரி சின்ன ஒரு இடமா இருந்தால் உடனே சப்போர்ட் பண்ணுறதுன்றது அது இயற்கை குணம். எனக்கு என்ன சுப்ராஜ் அவர்களை ரொம்ப வருஷமாக தெரியும், நல்ல உழைப்பாளி. அதே போல் இங்கே வந்திருக்கும் எங்களுடைய டபையின் பொருளாளர் அவர்களுக்கும் அவருடைய மனைவி அனுராதா அவர்களுக்கும் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த இடத்த கொடுத்தவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு தரணும்னு அப்படிலாம் சொன்னாங்க. நம்மளுடைய தன்மை வந்து பெருசாகணும்னா நம்ம சுப்ராஜ் வந்து இங்கே வந்து பேச வந்திருக்கும் பாருங்க, என் தன்மை உயரும். எதுக்குன்னா சுப்ராஜ் படத்துக்கு போய் ராதாவி பேசுகிறாரியா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் இவருடைய படத்தை நீங்கள் வந்து வாழவைப்பதும் நீங்களாகத்தானே இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள்லாம் வந்து என்னென்னோ எவ்வளோ ஒன்றுமே இல்லாத ஆளெல்லாம் பெருசாக்கிறீங்க, நீங்கள் வந்து பேண பெருமாளாக்கிறீங்க. அது மாதிரி சுப்ராஜ் அவர்களே பெரிய அளவில் செய்ய பெரிய படங்களுக்கே நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. பெரிய படங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓடும், ஓடலைன்றது வேறு ஓடும். அதனால் அது ஓடுதா ஓடலைன்றது யாரா ஜனங்கிட்ட இருக்கு. ஆனால் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் டெஃபினட்டாக ஒன்றும் இல்லாத கூட, ஏன்னா நீங்கள் வந்து பத்திரிக்காருங்க எப்படின்னா நீங்கள் பிடிச்சி வச்சா பிள்ளையா கரைச்சி விட்டா சாரி அப்படித்தான் இருக்கிறது நிலைமை. ஏன்னா இப்போ நிறைய வந்துருச்சுல்ல, ஃபேஸ்புக், ட்விட்டரு, அது இது ஏகப்பட்டது வந்துருச்சு. நம்ம பேசிக்கிட்டு இவ்வளோ நல்லா நம்ம பேசினா கூட ஒரு வார்த்தையை போட்டு இப்படி ராதாரி சொன்னார் சொல்லி போட்டு அதை பார்க்க வச்சுருவாங்க. அந்தளவு திறமை உங்ககிட்ட இருக்கு. அது மாதிரி இந்த அரளி படத்தை பார்க்க வைங்க என்று சொல்லி இப்போ சகோதரர் சுப்ராஜ் அவர்கள் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு சுப்ராஜ். அவருடைய டெடிக்கேஷன் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா நிறைய பேர் விளம்பரம் பண்ணுறாங்கல்ல, இந்த ஒரு ஒரு மாதம் நான்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிடாமல் இப்போல்லாம் உடம்பை வருத்திக்கிட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னு பயந்துட்டேன் நான் சுப்ராஜ் பற்றி சொன்னோன்னே. ஏன்னா அவர் போய் எங்கேயோ சகோதரர் சொன்னார், எங்கேயோ சைக்கிள் ஓட்டினேன், சைக்கிள் ஓட்டினார் போய் பிச்சை எடுத்தேன். அதெல்லாம் செய்யக்கூடாது. நான் உண்மையை சொல்கிறேன், நான் நீ நல்ல நடிகனாக வரணும்னா செய்யக்கூடாது. நடிப்புன்னா என்ன தெரியுமா, செய்கிற மாதிரி செய்வோம் ஏமாத்துவோம், அதுதான் நடிப்பு. அதுவே ஒரிஜினலாக செஞ்சுட்டு இருந்தேன் ஏமாப்பான் நடிப்பு. எதுக்கு சொல்கிறேன்னா, நடிப்புன்னா இல்லாதே ஒன்று செய்ய வேண்டும், அதான் நடிப்பு. அப்படின்னா டிஸ்கரேஜிங், உன்னுடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லைன்னு சொல்ல. இப்போ நான் வந்து ஒரு வில்லன் நடிகன் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இல்லை இல்லை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக சொல்கிறேன், நான் போயிட்டு இது வந்து ஒரிஜினலாக இருக்குன்னு சின்ன மாட்டிக்குவேன். நல்லா தேவைப்படாது, அதெல்லாம் நடிப்பு. நான் சமமாக போகிறவன் திட்டம் பார்த்தேனுங்க, இந்த நடிப்பால் அந்த பேர் அப்போ தானே சம்பளம் கொடுப்பாங்க. ப்ரொடியூசர்லாம் என்கிட்ட வந்து பிரமாதமாக கெடுத்துருக்கீங்கன்னு ஏன் சொல்கிறாங்க, கெடுத்துருக்கிறது போய் பிரமாதம் சொல்கிற அளவுக்கு எனக்கு செய்யணும். அதனால் அப்படி நம்ம வைக்கணும், அதுதான் நடிப்பு. இது தம்பி நீ கஷ்டப்பட்டது இதெல்லாம் சொன்னாங்க, அதை இப்போ கூட இங்கேருந்து சைக்கிளில் போகிறேன்னு சொன்னாங்க. நல்ல விஷயம், சைக்கிளில் போ. அண்ணன் கூட சொன்னார் பைக் இருக்க போகிறான்னு, டெய்லி பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு, டீசல் ஒம்பது நாள் போகிறதுக்குள்ளே நீ மௌன இருக்கிறது கூட கைட்டிட்டு வாங்க மாட்டேன். அதனால் சைக்கிளில் போகிறது தான் நல்லது. அதற்கு ஸ்டைலாக இருக்கும் இந்த படத்தினுடைய இதுக்கு தந்தையாரை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்காக போகிறதுன்றதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம், நோபடி வேண்டும். இதுவே ஒரு வெள்ளத்தோல்காரன் செஞ்சிருந்தாங்கன்னா அது பெருசாக பேசுவாங்க எல்லாரும். நீ நம்ம ஊருக்காரன் செஞ்சு பிரயோஜனம் இல்லை, எவனும் பார்க்கவே மாட்டான். நீ வெள்ளைக்காரனை மட்டும் விடு, வெள்ளைக்காரன் அரட்ரோசர் போட்டான்னா மாதிரி அவருக்கு அவ்வளோ சிம்பிளாக இருக்க.
நம்ம அரட்டோசர் போட்டோம், அவங்க அப்பா கடலில் விட்டு போயிட்டோம் சொல்லுவாங்க. அதுக்காக ஏன்னா இப்பெல்லாம் வந்து தந்தையாரை மதிக்க வேண்டும், அதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் இதுக்கு இப்போதான் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். நான் பார்த்து வெட்கப்படுகிறேன், என்னன்னா இந்த இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நம்மலாம் இருக்கிறோமே நான் வெட்கப்படுகிறேன். ஏன்னா தந்தையாருடைய பாசம் என்னன்னு சொல்லி தெரியுற அளவுக்கு ஃபோன் பண்ண இதை எடுத்த போது மதர்ஸ் டேல போட்டு தாட்டம் தந்தையார் 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 மதர்ஸ் டேன்னா மதர் 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 போட்டு பின்றான். இதெல்லாம் இயற்கையாகவே வந்தது. அது ஒருவேளை நம்ம ஓவரா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானும் வந்து எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் தான் கடவுளாக கும்பிட்றேன். எனக்கு எங்கள் அம்மா இருந்ததுலேருந்து என்னுடைய பாதி பலம் போயிடுச்சு. ரொம்ப பேருக்கு தெரியாது என்னுடைய வீக்னஸ்ஸே என்னுடைய தாயார் தான். அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் வெரி மச் அட்டாச் டு ஹர். எங்கள் வேதாந்தால வி டோன்ட் கெட் அட்டாச்டு டிட்டாச்சுன்னு சொல்லுவாங்க. டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட் இன் டிட்டாச்மெண்ட், இவ்வளோ இருந்தது. அதனால் சகோதரர் சொல்கிறேன், டெஃபினட்டாக உன்னுடைய வெற்றி வந்து 19வது வருஷத்துல நீ கூடி கட்டி பறப்ப. ஒன்றும் சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, நான்லாம் ஒரு பெரிய பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கூட என்ன விலகிட்டாங்க கொஞ்சம் பேர். நான் உண்மையாக சொன்னேன், பெரிய பெரிய இயக்குநர்கள் பேர், பெரிய பெரிய நடிகர்கள் பேர் சொன்னாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதியா வாயா, நம்ம பசங்க இருக்காங்க அவங்கள வச்சு படமா எடுப்போம் வா. ஒரு தர்மம் பண்ண மாதிரி இருக்கட்டும் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால ஒரு சிலர் ஒரு சிலர் இன்னும் இருக்காங்க என் கூட. ஸோ அது மாதிரி ஒரு பிளான் பண்ணும்போது டெஃபினட்டாக ஐ வில் பி இந்த லிஸ்ட், சுப்ராஜ் லிஸ்ட்டில் வருவேன். என்ன ஒன்று, நீ என் மயிலாப்பூர் டேங்கெல்லாம் போய் செகி ஓட்டாங்க. நீ பாட்டுக்கு இங்கே ஓட்டு கற்று கற்று மாதிரிலேயே கற்றுக்க எல்லாம். அதுக்காக சொல்கிறேன், நீ நல்ல பண்ணியிருக்க. இந்த படத்தை நான் ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிமாக பார்த்துருக்கேன் நான். ரொம்ப சப்ஜெக்ட் ரொம்ப அற்புதம். அதுலேயும் உங்கள் அப்பாவை நடிக்க வச்சது ரொம்ப பெரிய விஷயம். எல்லா இடத்துலையுமே வந்து தந்தையை தான் தகப்பன நடிக்க வைப்பாரு. அப்படியே இந்த ஊர் நீ ஒன்றி தான் உங்கள் அப்பாவை நடிக்க வச்சு நீ பண்ணியிருக்க. இது ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட், வெரி குட் அட்டம்ப்ட். அதனால் எதிர்காலத்தில் நீ பெரிய ஆகலாம். 19வது வருஷம் எனக்கு இப்படி சொன்னதுனால என்னுடைய தாய் தந்தையர் காதில் விழுந்து, சரி இவனுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுவோன்னு அவங்க நினச்சி டிசைட் பண்ணி செஞ்சு டெஃபினட்டாக உங்களை நான் கால் ஃபார் பண்ணுவேன். அதில் உறுதியாக இருக்கேன் நான். ஏன்னா இப்போ பார்த்ததுலேருந்து அப்படியே ஒரு உறுதியாக இருக்கேன். இவ்வளோ டெடிக்கேட்டட் செலவு நான் பார்த்ததில்லை. இவ்வளோ டெடிக்கேஷன் இருக்குது உனக்கு, எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு இருக்குது டெடிக்கேஷன். நீ வந்து அப்பா கிட்ட இருக்கும்போதே நான் கூட நான் டப்பிங்லாம் பண்ணியிருக்கேன், அது தெரியும். என்ன பண்ணுன்னா, இப்போ உனக்கு ஆசனாக இருந்தவர் எப்படின்னா, ஒரே நேரத்தில் நடிகத்தலத்துக்கும் புரட்சி தலைவருக்கும் வசனம் வைக்கிறவர். அதெல்லாம் அமைக்காது. டேரக்டர் சங்கரை பார்க்க அது மாதிரி அமைஞ்சது. அவர் டைரக்ட் பண்ணுவார் புரட்சி தலைவருக்கும் நடிகர் தலைவருக்கும் ஒரே நேரத்தில். ஆனால் அதுக்கு வசனம் எழுதுறது யாருன்னா இவர் தான், ஒரே ஆள் தான் எழுதுவார். அந்த அளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ என்னெல்லாம் பெரிய டப்பிங் ஆர்டிஸ்டாக அறிமுகப்படுத்தி பெரிய அளவில் இன்றைக்கி நான் டப்பிங் தலைவராக்கணும், அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர். அதெல்லாம் நான் உனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, நான் செய்கிறேன்னு ஒன்று நீ தவறாக எடுத்துக்க, நான் சொன்னால் அப்படியே நினச்சிக்கிட்டே இருப்பேன். இதை எப்படி செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்படி செய்யலாம். ஏன்னா எனக்கு கிடைக்கிறது கூட அடுத்ததாக யோசிப்பேன். எனக்கு கிடைக்கும்னா கிடைக்கும், எங்கே போகுது. ஆனால் உனக்கு கிடைக்க வேண்டும். ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு உள்ளத்தை வளர்க்க வேண்டும் தமிழ் சினிமா. ஏன்னா ஒரு ராஜா வேட்டைக்கு போயிட்டு வரும்போது ஒரு பூஜைக்காரன் துணி இல்லாமல் உட்காந்துனா லண்டனில், இந்த கிங் ஜார்ஜ் பார்த்தாரு, ஏ எப்படி நீ குளிர் தாங்கிட்டு இப்படி போர் வீரர்கள் இல்லாமல் எப்படி குளிர் தாங்குற. இல்லை ராஜா எனக்கு ஒன்றும் பெருசாக குளிராதுன்னு, நான் இது உனக்கு ஒரு நல்ல ஃபேர் குளத் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டேன். போனவங்க ராஜா மறந்துட்டார். அப்புறம் அந்த பிச்சைக்காரனுக்கு இறந்துட்டான். அவர் கடிதம் வச்சுருந்தான், அந்த கடிதத்தை பார்த்ததுனால வந்து கொடுத்தாங்க ராஜா கிட்ட. சொல்லியிருந்தான், நான் சட்டையே இல்லாமல் ஒழுங்காக இருக்கும்போது இந்த குளிர் தெரியாமல் இருந்தேன், நீ என்னை சும்மா இருந்தவனை வந்து தட்டி விட்ட, ஏ உனக்கு ஒரு ஃபர் தர அப்படி தர இதுன்னா. அப்போ குளிர் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, முதல்ல தெரியாமல் இருந்தது, அதனால தான் இறக்குறேன்னு சொல்லி உன்னுடைய மறதியால் இறக்குறேன்னு. அந்த கிங் ஜார்ஜ் மாதிரி நம்ம கிடையாது. நான் ஞாபகம் வச்சுருப்பேன் உனக்கு, டெஃபினட்டாக அந்த ஃபர் குளத்தை வந்து உனக்கு வந்து போத்தி விடுவேன்றதை மட்டும் சொல்லிக்கொண்டு ரொம்ப நல்ல இதை வந்து சகோதரர் முரளி அவர்கள் நல்ல அற்புதமான ஒரு
நல்ல கலைஞர் குடும்பம், அந்த பின்னணி பொருள் பெரிய ஆளு அவங்க குடும்பம், அதனால் அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த சகோதரர் இந்த கதையை பற்றியில் ஒரு சினாப்சிஸ் மாதிரி சொன்னார். சினாப்சிஸ் மாதிரி சொன்னதுக்கு நீங்கள் 6 மணிக்கே ஆரம்பிச்சிருக்கணும், அதனால் ஏன்னா அதுவும் கொஞ்சம் வேகமாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று சொல்லி வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிக்குரிய. நீங்கள் சொன்னதுனால்தான் எங்களுக்கு எல்லாருக்குமே பதிஞ்சுது, எனக்கு பதிஞ்சு இது என்ன இவன் என்ன செஞ்சுருக்காங்க. அதனால் சுப்ராஜ் அவர்கள் வாழ்த்துறது எல்லாம் ஏன்னா காசு கொடுக்காம பண்ணுறது இந்த வாழ்த்து தான், மற்றதெல்லாம் காசு அதனால் பெரிய அளவில் வரணும். உன்னுடைய உழைப்பு எல்லாம் இருக்குது, டோன்ட் டெடிக்கேஷன் மஸ்ட் பி தேர் பட் ரொம்ப டீப் டெடிக்கேஷன் இருக்கக்கூடாது. இப்போவும் சொல்கிறேன் அது சில பேர் இப்போ நான் சொன்னதை தவறாக புரிந்து தவறாக எழுதுகிறாங்க, ஏன்னா சரியான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். ஏன்னா இட் இஸ் ஹேவிங் எல்லாமே பாசிட்டிவ் தாட்ஸ் நோ நெகட்டிவ் தாட்ஸ், அதுக்காக சொல்கிறேன். சுப்ராஜ் நெக்ஸ்ட் இயர் யூ மஸ்ட் பிகம் நம்பர் 1, யூ வில் பிகம் நம்பர் 1. தேங்க்யூ, நன்றி.